லண்டனில் இலங்கை தமிழ் குடும்பம் மரணம். உயிரிழப்புக்கான காரணத்தை வெளியிட்ட போலீசார். லண்டனில் ஏற்பட்ட தீ விபத்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் உயிரிழந்தமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த சம்பவம் தென்கிழக்கு லண்டனின் பெக்ஸ்லேத் பகுதியில் ஹாமில்டன் வீதியில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு 8:30 மணியளவில் இடம்பெற்றது. இலங்கையை பிறப்பிடமாகவும் லண்டனை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த நிரூபா மற்றும் அவரது 4 வயது மகன் தபீஷ், 1 வயது மகள் ஹாசினா, நிரூபாவின் தாயார் ஆகியோரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்தனர். லண்டனில் கடந்த 15 வருடங்களாக வசித்து வரும் யோகன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னரே இந்த புதிய வீட்டை கொள்வனவு செய்துள்ளனர். அதற்கமைய இந்த குடும்பத்தினர் தனது சகோதரிகளின் வீட்டுக்கு அருகில் குடிவந்திருந்தனர். இந்த சம்பவம் இடம்பெறும் போது வீட்டிலிருந்த ஸ்மோக் அலார்ம் எனப்படும் தீ விபத்தை எச்சரிக்கும் கருவி தொலைப்படாமல் போனமையே இந்த நால்வரும் உயிரிழக்கு காரணமாகியுள்ளது என தெரிய வந்துள்ளது. நிரூபாவின் தாயார் இலங்கைக்கு திரும்பவிருந்த நிலையில் எல்லோரும் வீட்டின் மேல்மாடியில் பொருட்களை பொதி செய்வதில் மும்முரமாக இருந்தனர். இதன்போது வீட்டின் கீழ்த்தளத்தில் தீ உருவாகி மிக வேகமாக முழு வீட்டையும் சூழ்ந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதனால் இந்த குடும்பத்தினருக்கு தப்பி செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என சம்பவம் தொடர்பான முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தகவல் அறிந்த அவசர சேவை பிரிவினர் உடனடியாக அங்கு விரைந்து சென்றனர். 6 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற 40 வீரர்கள் தீயை அணைப்பதற்கு போராடினர். சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்களில் நெருப்பு 4 உயிர்களையும் காவு கொண்டது. நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்த தகவலின்படி தீயணைப்பு படையினர் 2 பிள்ளைகளையும் வீட்டின் மேல்மாடி ஜன்னல் வழியாக வெளியில் எடுத்திருக்கிறார்கள். 4 வயது தபீஷிற்கு செயற்கை சுவாசம் அளித்து கடைசி நேர முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றனர். ஆனால் எதுவுமே பலனளிக்கவில்லை. போலீசார் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வீட்டில் தீ ஏற்பட்டதை அடுத்து பதறி அடித்துக் கொண்டு தனது கணவன் யோகனுக்கு தொலைபேசியில் அழைப்படுத்த நிருபா நெருப்பு நெருப்பு என்று கதறியுள்ளார். பேசிக் கொண்டிருக்கும் போதே நிருபாவின் முனையில் தொலைபேசி தொடர்பு அறுந்துவிட்டது. வேலையில் நின்று கொண்டிருந்த யோகன் உடனடியாக வீட்டுக்கு ஓடி வந்த போது எரிந்த சாம்பலான வீட்டிற்குள் இருந்து மனைவி பிள்ளைகள் மற்றும் மாமியாரது சடலங்களை தான் கண்டிருக்கிறார். சம்பவத்தில் அந்த வீட்டில் இருந்த நிருபாவின் மைத்துனர் ஜன்னல் வழியாக குதித்து உயிர் தப்பிவிட்டார் என்று கூறப்படுகிறது. ஜன்னல் வழியாக குதித்தலில் இவருக்கு கால் முறிந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.